வா காமிக்கிற. ஆமா வீடு போடு போறோம். டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வீடு போடு போறோம். இதையா? இது இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல ஜே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டே. இன்னைக்கு வந்து தீபாவளி, உங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி விலாக் தான். இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம எப்படி ஃபன் பண்ண போறது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபன் பண்ண போறியா நீயா? ஸோ இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நம்ம எப்படி ஃபன் பண்ண போகிறோம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக நாங்கள் எந்திரிச்சது 6:30, இப்போ இருந்து தீபாவளி நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபன் பண்ண போகிறேன் நானும் பார்க்குறேன். நீ என்ன ஃபன் பண்ணுறது? நாங்கள் இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சது வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு குளிக்கணும் இல்லையா? நான் வந்து எண்ணெய் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ எங்கள் ஜெய உட்கார வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருவோம். நான் தேய்ச்சிக்க மாட்டேன். தேய்க்கணும், தேய்க்கணும், அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணாம், அதெல்லாம் முடியாது. எங்கே வர? இப்படியே வரவா? சேர் எடுத்து உட்காந்துக்கங்க, ஜாலியாக உட்காந்துக்கங்க. அப்படியா? ஆமாம், வாங்க இப்படி உட்காருங்க. பார்த்தீங்களா மீனா, நல்லெண்ணெய் குளியல். மீனா, நம்ம வீட்டில் பாரத் சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சைஸ் தான் இருக்கு. ஒரு ஜோக் சொல்லுவீங்க, மரியாதை கேமரா வைங்க. நான் இவ்வளோ நேரம் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன், நீ போய் பாருங்க. இவ்வளோ நேரம் யோசிச்சு இப்படி ஒரு மொக்கையான காமெடியை தீபாவளி அன்னைக்கு தான் நீங்க சொல்லணுமா? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. என்னதான வைக்கிறாங்க உங்களை, என்ன கொலையா பண்றாங்க? எதையாச்சும் சொல்லியா? லைட்டா தான் பழக்கமா இல்லை, குளிர்ச்சியா இருக்கு. என்ன மாறி மாறி வர இப்படி உருண்டுகிட்டு இருந்தா எப்படி சுத்தி சுத்தி தான் எண்ணெய் வைக்க முடியும்? இதெல்லாம் இதுக்கு இப்பயாவது காலை பிடிக்கிறாரு. கல்யாணம் ஆனது வந்து இப்பதான் விழுந்துருக்கேன். விழுகல இப்பயாவது காலை நல்லா விழுந்துச்சு. தேய்ச்சி போதும் போதும், எனக்கு மருதாணி வச்சதுல எங்க ஜெயோட மருதாணி தான் பயங்கரமா சேர்ந்துருக்கு. தெரியாது தெரியாது. தெரியும். எந்திரிங்க. கை எங்க இருக்கு? காலு காலு. ரிவெஞ்ச். ஃபைனலி இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். வாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்டு போகலாம். எங்க ஜெய் இப்போ வரைக்கும் குளிக்கவே இல்லை, கேமரா பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டேன். எங்க ஜெய் வந்து ஒரு வேலை கூட சரியாக செய்யலை, இன்னும் குளிக்க கூட போகலை. சரி, நம்ம வந்து சாமி கும்பிடலாம். கிட்டத்தட்ட காலையில இருந்து சாப்பிடாம 1:30 ஒரு மனுஷன் நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி என்னை உட்கார வச்சிருக்காரு. பயங்கரமான பசி, எல்லா அகலத்துக்கு பயங்கரமான வெரைட்டிலாம் நம்ம வீட்டில் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம். பால்கோவா, குலாப் ஜாமுன், முட்டை, மூணு முட்டை எனக்கு தானா? அடுத்து ரத்த பொரியல், தயிர் பச்சடி. ஜெய் 1:30 வரைக்கும் சாப்பிட விடாம நீங்க வச்சிருந்தாலும் ஒருத்தா தான் ஜெய் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. மட்டன் செட்டிநாடு மட்டன் கிரேவி, சாம சிக்கா, சாம சாம சாம. வாவ், சிக்கன் லெக் பீஸ் ரெண்டுமே எனக்கா. கடவுளே, எத்தனை நாள் கட்டி இவ்வளவு சாப்பிட மாட்டேன். ஐயோ, இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன். கே, சிக்கன் ஃப்ளார், சிக்கன் ஃப்ளார். ம், போதுமா. நான் போதுமா போதுமா. இது செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா?
சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு உமா தர்றேன். ஓ மை காட், வாவ், மட்டன் கிரேவி சூப்பரா இருக்கு. மட்டன் குழம்பு தானே? மட்டன் குழம்பு போதுமா? போதுமா. ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். இங்கே ஜி பயங்கரமாக எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்களே. குழம்பை விட சுக்கா செம்மையாக இருக்கு. இதையா? இது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை ஜி. முறு முறுன்னு சூப்பராக இருக்கு. ஒரு மணி வரைக்கும் நீ சாப்பிட விடாம வச்சிருந்தாலும் நல்ல ஒர்த்தான ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க ஜி. சிக்கன் வந்து செம்மையா இருக்கு. மட்டன், செட்டிநாடு மட்டன் வந்து செம்ம செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை. நான் மட்டுமே சாப்பிட்றேன்னு சொல்லி எல்லாரும் நீ திட்ட போறாங்க. ஒழுங்கா மரியாதை வந்து நீங்களும் உட்காருங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தெம்ப போய் வெடி போடலாம். என்ன என்ன தூக்கம், வெடி போடலையா? சாப்பிட்டு தூக்கம் வந்துருச்சு. எந்திரி மீனா, இப்பயாவது நான் ஸ்கிரீன்ல வந்துக்கிறேன். காலையில இருந்து நீட்டே இருக்க. ஜெயோட தீபாவளி ட்ரெஸ் மைக்க நீங்க வச்சுட்டா நான் பேசுறது கேக்குமா? கேக்குமே. ஸோ இதுதான் எங்கள் ஜெயோட தீபாவளி ட்ரெஸ்ஸு. நீங்கள் கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்கன்னா அழகாக இருப்பீங்க ஜே. நீங்கள் ஒரு அழகேன் ஜே. போதும் போதும் பீத்தாதீங்க, வாங்க வெடி போடலாம். சரி சரி, நீங்கள் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டீங்கள, உங்களுக்கு டஃப் கொடுக்க வேணாமா? வெயிட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுங்க. என்னடா இது? ஆமாம், நீங்கள் மட்டும் தான் ட்ரெஸ் மாற்றுவீங்களா? நாங்கள் மாற்ற மாட்டோமா? பயங்கரமாக இருக்குது. வா காமிக்கிறேன். வெங்காய வெடி இது வந்து கீழே போட்டா வெடிக்குமா? சரி சரி, அந்த வெடி வையே. பேசுமாட்டாங்கூடாது. என்ன 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 என்னடி? ஓகே, உங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி
நாளை தீபாவளி எங்களோட தீபாவளியை நல்லபடியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வெடி போட்டதோடு முடிச்சாச்சு. ஓகே, நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம். சொல்லிடலாமா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.